ரீகேப். ஜான் ஜாக்கிட்ட இந்த ஐயில் நம்மள எல்லாரும் இங்கே கூப்பிட்டு வந்தது ஏதோ ரீசனுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இன்னொரு ஆட்ச் கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்க, இது வெறும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அங்கே இருக்கவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்களான்ட்டு இங்கேருந்து கண்காணிங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பட்டன் வேஸ்ட்டுன்னு சொல்லி ஜான் கோவப்படும் போது, எக்கோ அந்த பட்டன் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ இந்த பட்டன் போயின்னு சொல்லிட்டு அவன் டிஸ்மான் கிட்ட சொல்லும் போது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அந்த பட்டன் அழுத்த விடாமல் பார்த்துக்கிறாங்க. அப்போ டிஸ்மான் இந்த பட்டன் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது, அவன் அந்த கம்ப்யூட்டரை உடைக்க அந்த டைமிங் முடிஞ்சு அந்த இடமே இடிய ஆரம்பிக்குது. அப்போ ஜான் அவன் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சிக்கும் போது டிஸ்மான் அந்த சாவி எடுத்துகிட்டு போய் போடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜான் தரையில் விழுந்து கிடக்கும் போது அவன் எழுந்து பார்க்க அந்த இடத்துல டிஸ்மான் ஓடிட்டு இருக்கான். அப்போ அவனை கூப்பிடலான்னு போகும்போது இவனால் பேச முடியல. அப்போ அவன் கஷ்டப்பட்டு மேலே எழுந்துக்கும் போது அவன் தலையெல்லாம் ரத்தமாக இருக்க மேலேருந்து ஒரு கட்டை வந்து இவனை பார்த்து விழுது. அது எடுத்து பார்த்தா அது எக்கோவோட கட்டை. இப்போ ஜான் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்க டென்ட்டை கழட்டிட்டு இருக்கான். அப்போ கிளாரோ சார்லியை பார்த்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அந்த டென்ட்டை கழட்டிட்டு அங்கேருந்து எக்கோ கட்டை வச்சுருந்த அந்த சர்ச்சை இடத்துக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துக்கு சார்லி வந்து, என்னாச்சு எங்கே போனேன், நான் உன்னை எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சைகையிலேயே என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ டிஸ்மான் எக்கோலாம் எங்கே, உன் கூட தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன், நான் சொல்கிறது கேளு, எனக்கு பேசணும், இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டுறான். அப்போ என்ன ஐலேண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஐலேண்ட் கூட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சைகையில் காட்டுறான். இப்போ சார்லி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பேப்பர் பேனாவோட ஜான் வந்து, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நீ ஸ்டாண்ட் கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்ட, ஸ்டாண்ட் கார்டாவா, என்ன உளறிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஸ்வெட் லாஜ் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறான். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜானோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ ஜான் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய மழை பெய்ய அந்த இடத்துல ஒருத்தன் லிஃப்ட் கேட்டுட்ருக்கான். அப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யூரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்ககிட்ட யூரிக்காவில் என்ன விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய அம்மா இறந்துட்டாங்க, என்னோடய டேடு குடிகாரராக இருக்காரு, அதனால் அவர் வேலை தேடி போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஜான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு போலீஸ் வண்டி அவங்கள துரத்தும் போது எடி பயந்துக்கிட்டு, எதுக்கு அவங்க நம்மளை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்துறான். அப்போ அவங்க இவனோட லைசன்ஸை பார்க்கும்போது, நீங்கள் முதல்ல ரெண்டு பேரும் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசுகிறான். அப்போ அந்த போலீஸ்காரன், நீ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கன்ஸும் க்ரோசரிஸும் அப்படின்னு சொல்ல அவன் அந்த வண்டியில் பார்க்கும்போது நிறைய கன் இருக்குது. அப்போவன், இதை எடுத்துகிட்டு போகிற எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டும்போது அவன் அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ ஒரு இச்சைக்கரை கூப்பிட்டு போகிறல, அதனால நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இச்சைக்கர்னா இந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ணி லிஃப்ட் கேட்டு போகிறவங்க. அப்போ அந்த ஏடி, இவரோட அங்கிள் தான், நான் தான் இவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், இவர் என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஜானுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்க அவரு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஜான் எடியை பார்க்கும்போது எடி ஜான் கிட்ட, இப்போ சொல்லுங்கள் அங்கிள், இந்த கன்னில் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜான் ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு டின்ட் மாதிரி போட்டிருக்கான். அப்போ அவன், என்னது இது, ட்ரக்ஸா, என்ன வேணான்னு சொல்லிட்டு இப்போ நீ யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி சார்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ எனக்கு சேஃப் கார்டை நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு புரியுது, ஆனால் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன், என்ன காரணத்தை கொண்டும் உள்ளே வந்துடாது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதி காமிச்சு உள்ளே போகிறான். இப்போ அவன் உள்ளே போயிட்டு அந்த பேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு தண்ணியை நெருப்பில் ஊற்றி ஏதோ ஒரு யாகம் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே சார்லி காவலுக்கு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜான் அந்த யாகத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு போன் வந்து அவன் கூட பேசுகிறான். அப்போ அவன், என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி சைக்கிளை கட்டும்போது, பரவாயில்ல ஐலண்ட் டிமாண்ட் பண்ணதால தானே நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ ஜானால் பேச முடியாமல் இருக்கும்போது, ரொம்ப ட்ரை பண்ணாத, உனக்கு தேவையான நேரத்தில் நீயே பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ ஜானால் எழுந்துக்க முடியாமல் இருக்கும்போது, உனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் சேரை காட்டுறான். அப்போ ஜான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்டிவன் ஏர்போர்ட்டில் இருக்கான். அப்போ போன் அவனை தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது, இங்கே இருக்கிறதுல ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது, நீ தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜான் ஒரு ஒருத்தராக பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே சார்லி, ஜின்சன், சாயித், ஹியூகோ அவங்களாம் இருக்காங்க. அப்போ ஹியூகோ அந்த நம்பரை கம்ப்யூட்டரில் போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே டிஸ்மான் போகிறத பார்க்கும்போது அந்த இடத்துல லைனில் கேட்டு சாயரன் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜேக் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அவனை பெஞ்சமின் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ போன்,
அவங்கள உன்னால இப்பத்தி காப்பாற்ற முடியாது, முதல்ல நீ பண்ண தப்ப நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்ப திடீர்னு அவன் காணாம போகும்போது என் சுத்தி பாத்துட்டு இருக்க முன்னாடி எஸ்கலேட்டர் இருக்கு, அப்ப மேல அவன் வா ஜான் மேல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜானும் கஷ்டப்பட்டு மேல ஏறி போறான். அப்பவன் அங்க இக்கோட கட்டை ரத்தத்தோட இருக்கிறத பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போன் வந்து அவன் மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போறான். அப்பவன் அதுல இருந்து முழிக்கும் போது அவன் வெளியே போலான்னு போக அந்த இடத்துல பனிக்கரடி வந்து இவனை பயமுத்துது. அப்ப வெளியே போய் விழும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எழுந்து நான் எக்கோவை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கீழே எக்கோவோட செயினை பாக்குறாங்க. அப்ப அவனை இங்க இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க பனிக்கரடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அப்ப இன்னொரு இடத்துல ரத்தமா இருக்கிறத பார்க்கும்போது இனிமே நீ கூட வர வேணா, என் கூட வரவங்களுக்குலாம் ஆபத்து தான், நீ போ அப்படின்னு சொல்லி சார்லியே போ சொல்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் எடியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ போயிட்டு இருக்கும்போது இறங்க இது என்னது எதுவும் கூடாற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை தான் ஸ்விட்ராஜ்னு சொல்லுவாங்க, இங்கே உள்ளே நெருப்பு ஏற்றிட்டு நம்ம வேண்டியதை பண்ணால் நம்ம என்னவோ ஆகணும் நினைக்கிறோமோ ஆகலாம், நீ விவசாயி ஆகிறதுனா ஆகலாம், இல்லை வேட்டைக்காரனா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜான் எடியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கூட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க எல்லோரும் எடியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதுலேருந்து ஒருத்தர் எழுந்து இவன் பேர் தான் எடி, இவனை ஜான் கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ ஜான் எழுந்து நின்று ப்ரேயர் பண்ணி இதெல்லாம் ஒரே குடும்பம், இது எப்பயுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹேச் இருக்க இடத்த போய் பார்க்கும்போது அங்கே ஹேச்சே இல்லை. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருவேளை இது உள்ளே இம்ப்ளூட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ இவங்க தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விலங்கு செத்து போயிருக்க, இது யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை இப்போ தான் கொண்டிருக்காங்க, இது போலார் பியர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து அந்த முடி எடுத்து பார்க்குறான். அப்போ அங்கே சவுண்ட் வரும்போது பனிக்கரடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துரத்திட்டே இருக்கும்போது இவங்க ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டு திரும்பி பார்க்க அங்கே இலை ஆசிரியர் சவுண்டு கேட்குது. அப்போ ஜான் ஒரு கத்தி எடுத்து போடும்போது யாரோ ஒருத்தர் கத்துறான். அப்போ ஹியூகோ கையில் இருந்த பாட்டிலில் அந்த கத்தி குத்திடுது. இப்போ ஹியூகோ அவங்ககிட்ட ஜாக் சாயர் கேட் இவங்க மூணு பேரையும் அவங்க அதர்ஸ் பிடிச்சிட்டாங்க, அந்த லாக்கப்பில் இருந்தானே ஹென்றி அவன் தான் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ உடனே கேம்புக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டே இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போகிறான். அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சார்லி ஹியூகோ கிட்ட எக்கோவை ஒரு பனிக்கரடி இழுத்துட்டு போயிடுச்சு, நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த முடியை வச்சு அந்த பனிக்கரடி எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் எடியும் ஜானும் ஒன்றா பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு இடத்த பார்த்து அங்கே என்ன நடக்குது ஏதோ க்ரீன் ஹவுஸ் மாதிரி இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கூட்டிகிட்டு போக அங்கே என்னமோ பேக்கெட்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுங்க, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க, நானும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தன் தானே, அங்கே என்ன நடக்குது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது நீ இப்போ தான் கெஸ்ட்டாக வந்திருக்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல நான் வந்து 6 வாரம் ஆகுது இங்கே எல்லாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும், நான் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜான் சிரிச்சுட்டு சரி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சார்லி ஜான் கிட்ட நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நீ வரல நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்ன வேணான்ற நான் வந்து தான் அவன் அப்படின்னு சொல்லும்போது நான் போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது உனக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இருக்க மண் எடுத்து கையில் பூசிக்கிறான். அப்போ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன ஸ்பெல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ஸ்ப்ரே எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த கட்டையில் நெருப்பு ஏற்றிட்டு இப்போ அவன் உள்ளே போகிறான். இப்போ ஹியூகோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சவுண்டு கேட்க அங்கேருந்து யாரோ யாரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். யாரும் இல்லை யார் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிஸ்மான் ட்ரெஸ் இல்லாமல் எழுந்துக்கிறான். அப்போ அவன் பார்த்து திரும்பிக்கிட்டு என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹேச் வெடிச்சிடுச்சு அதனால் ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவன் என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பேக்கில் இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். இப்போ ஜான் கொகைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய குகையை போக கீழே ஒரு பொம்மையை பார்க்குறான். இப்போ ஜான் அந்த டீலை பற்றி பேசுகிறதுக்காக அந்த இடத்தோட லீடர்கிட்ட போய் பேசலான்னு போக அவங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ உள்ளே போகும்போது அங்கே டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுட்ட, இங்கே வீடு தான் தயாரிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே அவனை கூப்பிட்டு வந்த எடியோட ஃபோட்டோவை காமிச்சு இவன் ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜான் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது சீக்கிரம் கிளம்பணும் அவன் நினச்சா இப்போ கூட ரைட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்க இங்கே தப்பாக புரிஞ்சிருக்கீங்க, அவர் ஹிச்ஹைக்கர் தான், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் என்னால் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இப்போ உள்ளே தேடி போயிட்டு இருக்கும்போது கீழே எலும்புகளாக இருக்கிறத பார்க்குறான். அப்போ அங்கே நிறைய எலும்புங்க இருக்கும்போது
அந்த இடத்துல எக்கோ கீழே விழுந்திருக்கான். அப்போ எக்கோ முழிக்கும் போது, நான் தான் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு எலும்பு மெரிச்சிடுறான். அப்போ அந்த சவுண்டு கேட்டு அங்கேருந்து ஒரு கரடி எக்கோவை பிடிச்சி உள்ளே இழுக்குது. அப்போ ஜான் ஒரு பக்கம் இழுக்கும் போது கரடி ஒரு பக்கம் இழுக்க அவன் அவன் கையில் இருந்து நெருப்பு வச்சு ஸ்ப்ரே அடித்து அந்த கரடி மேலே நெருப்பு ஏற்றுறான். அப்போ அது பயந்து அங்கேருந்து ஓடும் போது இவன் எக்கோவை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வரான். அப்போ கீழே விழும்போது உயிரோடு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி சார்லியும் ஜானும் சேர்ந்து அவனை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஹியூகோ டெஸ்மான் கிட்டே பேசிட்டு இருக்கும்போது, என்ன சொல்கிற, நீ அந்த சாவியை போட்ட உடனே அந்த ஹேச் உள்ளே இம்ப்ளூட் ஆகிடுச்சா, ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ மட்டும் உயிரோடு இருக்கலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஆமாம் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே என்னாச்சு தெரியுமா, திடீர்னு ஐலாண்டில் மேலே வந்து ஏதோ ஒரு கலர் மாதிரி அடிச்சுது. அப்போ எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மட்டும் விட்டுட்டாங்க, ஜாக்கெட் சாயர் இவங்க மூணு பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பயப்படாத ஜான் உங்களை காப்பாற்றுவான் அவனோட ஸ்பீச்சில் சொன்னா அப்படின்னு சொல்ல, ஸ்பீச்சா என்ன ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சாரி நான் ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். இப்போ உங்கள் எக்கோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டென்ட்டில் நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் போனை பார்த்தேன், அவன் தான் என்ன எக்கோவை காப்பாற்ற சொன்னான், என்னோட தப்பை முதல்ல கிளியர் பண்ண சொன்னான், அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஜானும் எடியும் வேட்டையாட போயிட்டு இருக்கும்போது எடி அவங்கிட்ட, என்ன எங்கள் மிருகத்தையே காணும், நீ பேசினே உன் லீடர்கிட்ட என்னை உள்ளே விட சம்மதிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும்போது அவன் திரும்ப ஜான் அவங்ககிட்ட கண்ணை காமிச்சு, நீ என்னை வேணுட்டு ஏமாத்தினியா, அவங்க என்னை சூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் கண்ணை தூக்கும்போது அதை நான் லோட் பண்ணலை, அது கீழே போடு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்க உன்னை சூஸ் பண்ணாங்க, உன் மேலே தான் எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லாமல் இருந்தது, இது பர்சனல் இல்லை, நான் ப்ரொஃபஷனலாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பர்சனல் இல்லை, நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க அப்படின்னு ஜான் சொல்லும்போது, ப்ளீஸ் என்னை விட்டுடு, நீ கொலகாரம் இல்லைன்னு தெரியும், நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்ல ஜான் கண்ணை காட்டுறான். அப்போவே உன்னால் என்ன சுட முடியாது, எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஜானால் அவனை சுட முடியல. இப்போ இவங்க எக்கோவை தூக்கிட்டு வரும்போது ஏதோ சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு எக்கோ உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுக்கலான்னு எடுக்க, அதில் தண்ணி இல்லாததால் சார்லி தண்ணி எடுக்க போகிறான். அப்போவே என்னை மன்னிச்சிரு எக்கோ, நீ சொன்ன மாதிரி அந்த பட்டன் அழுத்திருக்கணும், நீ சொன்னதை கேட்காததால் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, நான் நினச்சா அவங்க எல்லாரையும் காப்பாற்றிருக்க முடியும், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு கண் முடிச்சு, இப்பயும் நினச்சி அவனால் காப்பாற்ற முடியும், அதை நீ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு சார்லி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இவன் தண்ணி கொடுக்கலான்னு பார்க்க எக்கோ திருப்பி மயக்கத்தில் இருக்கான். அப்போ அவன் வாயில் தண்ணி ஊற்றும் போது அவன் கண் முடிச்சு சூடே தெரியாமல் இருக்குது. இப்போ இவனை கேம்புக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எல்லோரும் வந்து அவனை பார்க்குறாங்க. அப்போ உடனே ஜாக்கை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹியூகோ ஜாக்கை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு எக்கோவை படுக்க வைக்கிறான். அப்போ ஜாக் போயிட்டானா, யார் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஜான் வந்து, ஜாக் கேட் சாயர் மூணு பேரையும் அந்த அதர்ஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாயர் ஜின்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கள கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றி திருப்பி கூட்டிகிட்டு வருவேன், ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு எக்கோவை காப்பாற்றணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அங்கே வேலை செய்ய போகிறாங்க. அப்போ சார்லி சூப்பராக ஸ்பீச் கொடுத்தாங்கல அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு யூகோ யோசிக்கிறான். அப்போ டெஸ்மான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பீச்சுன்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ டெஸ்மான் கல்லை தூக்கி கடலில் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஹியூகோ அவனை பார்த்துட்டு இருக்கான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.